வாழ்க இந்தியா எங்க தமிழகம் இது எங்கள் தினச்சோலை உடன் செய்தி பாகல்கோட்டை மாவட்டம் பதாமி டவுன் ரங்கநாத் நகரில் வசித்து வந்தவர் சந்தீப் பணப்பட்டி. இவரது மனைவி மஞ்சுளா வயது 24. இந்த தம்பதியருக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்து இருந்தது. மஞ்சுளா தற்போது கர்ப்பமாக இருந்தார். இந்த நிலையில் சந்தீப் தினமும் குடித்துவிட்டு வீட்டிற்குள் வந்து மஞ்சுளாவிடம் தகராறு செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று காலை நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகம் காரணமாக மஞ்சுளாவிடம் சந்தீப் தகராறு செய்தார். அப்போது திடீரென ஆத்திரமடைந்த சந்தீப் ஒரு கல்லை எடுத்து மஞ்சுளாவின் தலையில் பலமாக அடித்தார். அதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்து மஞ்சுளா சம்பவ இடத்திலேயே இறந்தார். இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சந்தீப் மஞ்சுளாவின் உடலை பார்த்து கதறி அழுந்தார். இந்த நிலையில் மஞ்சுளாவை அடித்து கொலை செய்த கல்லால் தனது தலையிலும் சந்தீப் பலமாக அடித்தார். இதில் அவரும் சம்பவ இடத்திலேயே இறந்தார். இது பற்றிய தகவல் அறிந்ததும் பாதாமி டவுன் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மஞ்சுளா சந்தீப்பின் உடல்களை கைப்பற்றி விசாரித்தனர். பின்னர் அவர்களது உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக பாதாமி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கர்ப்பிணி மனைவியை கொன்று கணவரும் தற்கொலை செய்த சம்பவம் பாகல்கோட்டை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.